குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை 5 நிமிடங்களுக்கு மிகாமல் நடத்தப்படும் என குவைத் அரசு அறிவித்துள்ளது. இந்த தொழுகை சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி தொழுகையை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவைக் கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டன. இதில் குவைத்தில் நடைமுறையில் இருக்கும் பகுதிநேர ஊரடங்கு வரும் ஈது பெருநாள் முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சினிமா அரங்கங்கள் செயல்பட உள்ளன. இதில் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் அமர்ந்து உண்ண தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இவைகளிலிருந்து பார்சல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மேலும் அனைத்து வகையான கடைகள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் மாலை 8 மணி முதல் காலை 5 மணி வரை செயல்பட அனுமதி கிடையாது. உணவகங்கள், கஃபேக்கள், பராமரிப்பு வேலைகள், மருந்தகங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் செயல்பட அனுமதி அளித்துள்ளது. மேலும் அடுத்த அறிவிப்பாக நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் நேரடி விமானங்கள் காலவரையின்றி தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நாடுகளிலிருந்து வரும் வெளிநாட்டு பயணிகள் குவைத் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கொரோனா வைரஸின் தற்போதைய சூழல் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் அவசர நிலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் 94.6% நபர்கள் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களாகவும் இருப்பதாக தெரியவந்துள்ளது. தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு வரும் மே 17 முதல் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களின் எண்ணிக்கை 60% உயர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கு இந்த பகுதிநேர ஊரடங்கை கடைபிடித்து கொரோனா வைரஸின் தாக்கத்தை குறைப்பதற்காக ஒத்துழைப்பு அளித்ததற்கு குவைத் அரசு நன்றி தெரிவித்துள்ளது. எனினும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு கொரோனா வைரஸை முற்றிலுமாக ஒழிக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத் அரசு 12 முதல் 15 வயது குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்க திட்டம் தீட்டி வருகிறது. தற்போது கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படாது. எனினும் இளம் தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது சுகாதாரத்துறையின் தடுப்பூசிகளுக்கான குழு வெளியிட்டுள்ளது. குவைத்திற்கு நேற்று ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி 388,000 டோஸுகள் வந்தடைந்தது. இந்த தடுப்பூசி 2வது டோஸுக்காக 12 வார கால அவகாசத்தை தாண்டிய ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அப்பாயின்மெண்ட்டுகள் வழங்கப்பட உள்ளன. COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 978 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 13,511 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 241.837 ரூபாய். இலங்கை ரூபாயின் மதிப்பு 653.594 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 250 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 950 ஃபில்ஸ். குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 38°C குறைந்தபட்சமாக 25°C எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.